வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அஹுஜாவோட 500 watts ஆம்பிளிஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், 1500 watts ஃபேமஸ் ஆடியோ கரம்பக்குடி. அவங்க நம்மளோட சர்வீஸை பார்த்து ஆம்பிளிஃபர் கரெக்டாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி தான் திரும்ப இந்த 500 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 500 என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி இந்த ஆம்பிளிஃபர் பவர் சப்ளை கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வால்யூம் வச்சோடனே ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கொடுக்கல. இடையில அதுவாகவே ஒரு சவுண்டு பட பட படன்னு ஒரு சத்தம் வருது. இது மாதிரி நிறைய ஆம்பிளிஃபைர்லையும் வந்திருக்கு. நான் அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வி மீட்டர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். இது என்ன காரணங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய ரெட் சிம்பிள்ஸ் பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து சேரும். இப்போ வாங்க இந்த ஆம்பிளிஃபைரில் இதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் அந்த மாதிரி சத்தம் வர்றது காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவர் போர்டு பஸ்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கறோம். இதோட வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதாங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணால் தான் அந்த நாய்ஸ் வர்றதை நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக படப்படணும். அதன் மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிடி போர்டு செக்ஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதனாலேயே அந்த மாதிரி பிரச்சனை வரலாங்கிறது இருக்குது. இந்த ஆம்பிளிஃபைரில் அது எந்த பிரச்சனைங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு என்ன காரணங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபைரம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆம்பிளிஃபைரெலாம் அந்த நாய்ஸ் வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரண்டில் நம்ம காமிக்கக்கூடிய பிடி போர்டில் தான் இந்த கம்ப்ளைண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பிடி போர்டில் பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ ஆயிடுச்சு. அதனால தான் அந்த நாய்ஸ் வந்தது காரணம். நான் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் போர்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தனிப்பட்ட முறையில் செக் பண்ணி பார்த்தேன். அதுலேருந்து நமக்கு அந்த நாய்ஸ் வரல. இப்போ நான் காமிக்கக்கூடிய பிடி போர்டில் தான் அந்த பிரச்சனை. அதில் ரெஜிஸ்டர் லோ வேல்யூன்னு சொல்லியிருந்தேன், அதை மாற்றிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதோட கண்ட்ரோல்லாம் மாற்றிட்டோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபைர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஆம்பிளிஃபைரை செக் பண்ணி பார்க்கலாம்.